தமிழகம் முழுவதும் எந்த தளர்வுகளுமின்றி இன்று முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம் நமது செய்தியாளர் சதீஷிடம். வணக்கம் சதீஷ். வணக்கம் மனந்தி. முழு ஊரடங்கு குறித்த உங்களுடைய விரிவான தகவல் சொல்லுங்க. நிச்சயமாக, தமிழகம் முழுவதும் எந்த தளர்வுகளும் இல்லாத முழு ஊரடங்கானது இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த ஜூலை மாதம் முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எந்த ஒரு தளர்வுகளும் இல்லாமல் முழு ஊரடங்கானது கடுமையாக கடைபிடிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 5ஆம் தேதி, 12ஆம் தேதி, 19ஆம் தேதி ஆகிய 3 ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த முழு ஊரடங்கானது கடைபிடிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் இந்த முழு ஊரடங்கு தமிழகம் முழுவதும் தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த முழு ஊரடங்கிற்கான காரணம், இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக தற்பொழுது தமிழகம் முழுவதும் 5ஆவது கட்ட இந்த ஊரடங்கானது தற்போது ஜூலை 31ஆம் தேதி வரையில் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களில் அந்த கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தும் விதமாக முழு ஊரடங்கு, எந்த ஒரு தளர்வும் இல்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை போன்ற பெருநகரங்களில் ஏற்கனவே கடந்த மாதம் 21, 28 ஆகிய தேதிகளில் இந்த முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. இந்த முழு ஊரடங்கின் போது சாதாரணமாக தற்போது ஜூலை 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டாலும் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது மளிகை கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி முதல் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருந்தது. அது மற்றும் தனி கடைகள் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருந்தது. பெட்ரோல் பங்குகள் இயங்க அனுமதிக்கப்பட்டிருந்தது. இது போன்ற சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முழு ஊரடங்கின் போது எந்த ஒரு தளர்வும் கிடையாது, எந்த கடைகளும் திறப்பதற்கு அனுமதி கிடையாது, பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ காரணங்களுக்காக மட்டுமே பொதுமக்கள் வெளியே வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று எந்த ஒரு தளர்வுகளும் இல்லாத முழு ஊரடங்கானது இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் தற்பொழுது இந்த வைரஸ் பாதிப்பு சற்றே குறைந்திருக்கிறது. ஏற்கனவே வந்து மிக தீவிரமாக இருந்தது. தற்போது தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 6,000-9,000 அதிகமான பாதிப்புகள் பதிவாகி இருக்கிறது. ஆனால் சென்னையில் வந்து அந்த பாதிப்பானது தொடர்ந்து குறைந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு முக்கியமான காரணம் இது போன்ற முழு ஊரடங்கு மற்றும் தீவிர நடவடிக்கைகள் காரணமாக தான் தற்போது சென்னையில் பாதிப்பு குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது போன்ற ஒரு சூழலில் தமிழகம் முழுவதுமே வந்து எந்த ஒரு தளர்வுகளும் இல்லாத முழு ஊரடங்கானது இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆனந்தி, ஊரடங்கை மீறுபவர்கள் மீது காவல்துறை எடுக்கும் நடவடிக்கை குறித்து உங்களுடைய விரிவான தகவலை சொல்லுங்க சதீஷ். நிச்சயமாக, இந்த முழு ஊரடங்கின் போது காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் தீவிர பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் சென்னை முழுவதுமே இருக்கக்கூடிய பல்வேறு பிரதான சாலைகளில் காவல்துறையினர் ஆங்காங்கே போக்குவரத்து காவலர்கள், சட்ட ஒழுங்கு காவலர்கள் போன்ற அனைத்து காவலர்களுமே ஒன்றிணைந்து இந்த தீவிர வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு சாலைகள் வந்து பேரிகார்டுகள் கொண்டு, பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்ப்பதற்காக பேரிகார்டுகள் கொண்டு மூடப்பட்டுள்ளது. பிரதான சாலைகளின் சந்திப்புகளில் ஏராளமான காவல்துறையினர் ஒன்றிணைந்து தற்பொழுது பல்வேறு இடங்களில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை நம்மால் தற்பொழுது பார்க்க முடிகிறது. குறிப்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் காவலர்கள் தீவிரமான வாகன சோதனைகளில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது நமக்கு பின்னாடி வந்து ஒரு 10க்கும் அதிகமான காவலர்கள் இங்கே ஒவ்வொரு வாகனமாக தடுத்து நிறுத்தி அவர்கள் செல்லக்கூடிய காரணம், எந்த பணிகளுக்காக செல்கிறார்கள் போன்ற விவரங்களை வந்து கேட்டறிந்து வருகிறார்கள். அப்படி விதிமுறைகளை மீறி வெளியே வரக்கூடிய வாகன ஓட்டிகளின் வாகனங்களை வந்து அவர்கள் தொடர்ந்து பறிமுதல் செய்யக்கூடிய பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு குறித்து தெரிவிக்கும் பொழுது பறிமுதல் செய்யப்படக்கூடிய வாகனங்கள் இந்த ஊரடங்கு முடிந்த பிறகு உரிய அபராதம் செலுத்தி அந்த வாகனங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகளில் வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் காவல்துறை உயர் அதிகாரிகள் ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் பொதுமக்கள் நடமாட்டத்தை கண்டறியக்கூடிய பணிகளில் காவல்துறையினர் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த போன்ற சூழல் மேலும் நீட்டிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம், தற்போது தமிழகம் முழுவதும் பாதிப்புகள் தீவிரமடைந்து வருவதால் இந்த ஊரடங்கு மேலும் நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. வருகின்ற ஜூலை 31ஆம் தேதியுடன் இந்த ஊரடங்கு முடிவடையுள்ள நிலையில் விரைவில் இது தொடர்பாக தமிழக அரசு ஆலோசனை மேற்கொண்டு சில முக்கிய அறிவிப்புகள், குறிப்பாக தென் மாவட்டங்களில் இந்த பாதிப்பு அதிகமாக உள்ளதால் தென் மாவட்டங்களில் சென்னையை போன்று ஊரடங்கை கடுமையாக்குவது குறித்தான சில அறிவிப்புகள் வெளியாகும் என
எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற ஒரு சூழலில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று, இந்த மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் இந்த முழு ஊரடங்கானது எந்த ஒரு தளர்வும் இல்லாமல் கடுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. விதிமுறைகளை மீறும் பொதுமக்கள் மீது காவலர்கள் பல்வேறு இடங்களில் தீவிர நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனந்தி, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. சதீஷ், இன்று கொரோனா வைரஸை தடுக்கும் வகையில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தளர்வுகள் இல்லாமல் முழுமையான முறையில் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தேவையில்லாமல் வெளியே சுற்றுபவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருவதாக நமது செய்தியாளர் சதீஷ் விரிவான தகவல்களை தந்தார். அதனைத் தொடர்ந்து மற்ற செய்திகளை காணலாம்.